ஹை ஆல், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு மை சேனல் சாய் ஆர்த்திஸ் விலாக். என்னுடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். ஒரு ஸ்வீட் ரெசிபி, பால்கோவா, ஹோம்மேட் பால்கோவா எப்படி செய்கிறதா பார்க்க போகிறோம். அதுக்கு நான் வந்து ஃபுல் க்ரீம் மில்க் எடுத்திருக்கேங்க, ஒரு லிட்ரு. 100 கிராம் சர்க்கரை எடுத்திருக்கேன். ஒரு லிட்ரு பாலுக்கு 100 கிராம் சர்க்கரை போதுமானது. அடி கனமான பாத்திரம் இல்லைன்னா நான்ஸ்டிக் பேனில் வச்சுக்கலாங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் பாருங்கள் பால் கொஞ்சம் குறைஞ்சிருக்குது. சைடில் இருக்கிறதெல்லாம் எடுத்து விட்டுட்டு நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. இதை செய்கிறதுக்கு 1 ஹவர் ஆகுங்க, ஸ்லோ ப்ராசஸ் தான், ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க, அடியில் பிடிக்காமல் பார்த்துக்குங்க. நான்ஸ்டிக்குங்கிறதுனால நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சு செய்கிறப்போ பிடிக்காது அடியில். நல்லா கலந்து விட்டுட்டே இருந்தால் போதுங்க. 30 மினிட்ஸ்க்கு அப்புறம் பாருங்கள் பால் கொஞ்சம் கெட்டியாயிடுச்சு, பாதிக்கு மேலே கம்மியாயிருச்சு. சைடில் இருக்கிறதெல்லாம் அப்படியே எடுத்து விட்டுட்டே இருங்க, அதுதான் பால்கோவாவுக்கு சூப்பராக இருக்கும். ஆடை ஃபுல்லாக சைட்லேயே இருக்குங்க, அதை நல்லா எடுத்து விட்டுட்டே இருந்தோம்னா பால் கொஞ்சம் கெட்டியாயிரும். நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்றத விட இது சூப்பராக இருக்குங்க. பாருங்கள் 45 மினிட்ஸ்க்கு அப்புறம் பாருங்கள் பால் நல்லா கெட்டியாயிருச்சு, கொஞ்சம் திக்காகவும் ஆயிடுச்சு. முக்கால்வாசி பால் நல்லா கெட்டியாயிருச்சு பாருங்கள். ஆனால் இது ஒரு லாங் ப்ராசஸ் தாங்க, ஆனால் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ கெட்டி ஆயிடுச்சு, 1 ஹவர் ஆயிடுச்சுங்க இந்த ஸ்டேஜுக்கு வர்றதுக்கு. பாருங்கள் நல்லா கெட்டி ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இன்னும் கொஞ்சம் கெட்டியானதுக்கப்புறம் நம்ம சுகர் ஆட் பண்ணிக்கலாம். இதில் வந்து சுகரும் மில்க்கும் தாங்க மெயின் இன்க்ரீடியன்ட்ஸு. அந்த 2 பொருள் இருந்தாவே போதும், நம்ம பால்கோவா சூப்பராக செஞ்சிடலாம். இப்போ சுகர் ஆட் பண்ணிக்கலாங்க. 100 கிராம் சுகர் வந்து போதுமானதுங்க, அதுக்கு மேலே போட்டிங்கன்னா கொஞ்சம் திகட்டும். அதனால நீங்கள் சுகர் இன்னும் கொஞ்சம் கம்மியாக கூட ஆட் பண்ணிக்கலாம். சுகர் ஆட் பண்ணதே கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்குங்க. அப்படியே நீங்கள் மிக்ஸ் பண்ண கெட்டியாயிரும். பாருங்கள் சுகர் போட்டதுக்கப்புறம் எப்படி ஆயிடுச்சுன்னு. நல்லா 2 நிமிஷம் மிக்ஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் கெட்டியாயிட்டே வருங்க. சைடில் இருக்கிறதெல்லாம் எடுத்து விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பாருங்கள் அடியில் சுத்தமாகவே பிடிக்கல. நான் வந்து லோ ஃப்ளேமில் வச்சு தாங்க செய்கிறேன். நீங்கள் ஹையில் வச்சிங்கன்னா அடி பிடிச்சிரும், ஸ்மெல் வரும். அதனால நீங்கள் லோ ஃப்ளேம்லேயே வச்சு செய்யுங்க. நான் ஏலக்காய் வந்து அதிகமாக ஆட் பண்ணலைங்க, 2 ஏலக்காய் மட்டும் பவுடர் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா ஏலக்காய் ஸ்மெல் வரும். அதனால் பாருங்கள் நல்லா கெட்டி ஆயிடுச்சு. நல்லா கெட்டியானதுக்கப்புறம் நம்ம 1 ஸ்பூன் மட்டும் நெய் விடலாங்க. நான் ஃபஸ்ட்டு 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விடுறேன். அதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள் பேனில் ஒட்டாமல் எப்படி வருதுன்னு. மீதி 1/2 ஸ்பூனும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விடுங்க. நம்மளோட சூப்பரான பால்கோவா வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. பாருங்கள் பேனில் சுத்தமாக ஒட்டலை. இந்த கன்சிஸ்டன்சி வந்தது நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த சூப்பரான பால்கோவாவை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்றதோட வீட்டில் பண்ணி சாப்பிட்றப்ப அதோடய டேஸ்டே தனி தாங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நான் ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு டெக்கரேஷனுக்காக பாதாம் வந்து கிரேட்டர் பண்ணி ஆட் பண்ணுறேங்க. உங்களுக்கு தேவைன்னா ஆட் பண்ணலாம், இது ஒரு ஆப்ஷனல் தான். கண்டிப்பாக இந்த பால்கோவா ட்ரை பண்ணி பாருங்கள். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். ஹாவ் எ குட் டே.